எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து சங்கரா மீன் குழம்பு வச்சுருக்கேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்திடுங்க. கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். இப்போ புளியை ஊற வச்சிடலாம். இப்போ நான் வந்து சங்கரா மீன் குழம்பு வைக்கிறதுக்காக என்னென்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு முழு மாங்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தையும் தக்காளியையும் இப்போ கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துட்டு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சுருக்க சாந்தை வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் போட்டுக்கலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க சாந்தம் வந்து இதோட ஊற்றிக்கலாம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாயும் கீந்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இப்போ மாங்காயை போட்டுக்கலாம். சங்கரா மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ குழம்புல போட்டுக்கலாம்.
குழம்பு நல்லா ஆட படந்துட்டு இப்ப மீனை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ இறக்கிக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு. இந்த நல்லா ஆட படந்ததுக்கப்புறம் மீனை போட்டிங்கன்னா மீன் வந்து உடையாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு மீன் கூட உடையலை.